நெக்ஸ்டுப்பா எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ எயிட் என்ன பாருங்கள் த அப்வோர்ட் ஸ்பீடு வெலாசிட்டி ஆஃப் டைம் ஆஃப் ஏ ராக்கெட் ஒரு ராக்கெட்டோட அப்வோர்ட் ஸ்பீடு ஸ்பீடுனா எனது வெலாசிட்டி டைம் டி இஸ் அந்த ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்கப்பா அப்ராக்சிமேட்டட் பை வெலாசிட்டி ஆஃப் டைம் இஸ் ஈக்குவல் டு ஏ டி ஸ்கொயர் ப்ளஸ் பி டி சி இல்லை வெலாசிட்டி பா டிங்கிறது டைம் ஓகேவா ஜீரோ லெசனார் ஈக்குவல் டு டி லெசனார் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஆமாம் டைம் வந்து ஜீரோ டு ஹண்ட்ரட்க்குள்ள இருக்க மாதிரி ஓகேவா என்ன இருக்காங்க பேர் ஏக்கமா பி அண்ட் சிஆர் கான்ஸ்டன்ட் இட் ஹேஸ் பீன் பவுண்ட் தட் தி ஸ்பீட் அட் டைம்ஸ் என்ன ஒருத்தருக்கான் பாருங்கள் டி ஈக்குவல் டு த்ரீ டி ஈக்குவல் டு சிக்ஸ் டி ஈக்குவல் டு நைன் செகண்ட்ஸில் டி இஸ் ஈக்குவல் டு த்ரீ த்ரீ செகண்ட்ஸாக இருக்கும்போது அதனுடைய ஸ்பீடு வந்து சிக்ஸ்டி ஃபோர்ப்பா டைம் வந்து சிக்ஸாக இருக்கும் சிக்ஸ் செகண்ட்ஸாக இருக்கும்போது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி த்ரீ அண்ட் டைம் வந்து நைன் செகண்ட்ஸாக இருக்கும் போது என்னுடைய ஸ்பீடு வந்து என்னது டூ நாட் எயிட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மைல்ஸ் பர் மைல்ஸ் ஆமாம் அது வந்து யூனிட் வந்து வெலாசிட்டிக்கு யூனிட் வந்து மைல்ஸ் பர் செகண்ட் ரெஸ்பெக்டிவ்லி ஓகேவா என்ன கேட்குறேன்னா ஃபைண்ட் த ஸ்பீட் அட் டைம் அட் எனது ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அதாவது டைம் வந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸாக இருக்கும் போது ராக்கெட்டோட ஸ்பீடு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க யூஸிங் எனது காசியன் எலிமினேஷன் மெத்தட் ஓகேவா காசியின் எலிமினேஷன் மெத்தடில் டைம் வந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸாக இருக்கும்போது ராக்கெட்டோட வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் த ஸ்பீட் ஆஃப் எ ராக்கெட் அட் டைம் டி செகண்ட்ஸில் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி ஆஃப் டைம் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி இதில் வெலாசிட்டி ஆஃப் டைம் த்ரீ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் மைல்ஸ் வெலாசிட்டி ஆஃப் டைம் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி த்ரீ வெலாசிட்டி ஆஃப் நைன் வெலாசிட்டி ஆஃப் டைம் நைன் இஸ் ஈக்குவல் டு டூ நாட்டி எயிட் மைல்ஸ்னு சம்மில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டிக்கு த்ரீன்னு போட்டு டிஸ் ஈக்குவல் டு த்ரீ ஓகேவா வெலாசிட்டிஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் டிஇஸ் ஈக்குவல் டு சிக்ஸு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி த்ரீ டீஸ் ஈக்குவல் டு நைன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டூ நாட்டி எயிட்னு போட்டு ஈக்குவஷன் போக முடியலாமா ஸோ த்ரீ போட்டா நைன் ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் இசு ஈவல் டு சிக்ஸ்டி ஃபோரா சிக்ஸ் போட்டால் தேர்ட்டி சிக்ஸ் ஏ ப்ளஸ் சிக்ஸ் பி ப்ளஸ் இக்வல் டு ஒன் தேர்ட்டி த்ரீயா நைன் போட்டிங்கன்னா எயிட்டி ஒன் ஏ ப்ளஸ் நைன் பி ப்ளஸ் சிசி டூ நாட் எயிட்டா ஸோ அப்போ இந்த த்ரீ லீனியர் ஈக்குவேஷன் இருக்கா இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஆக்குமெட்ரோட் மேட்ரிக்ஸ் எழுதுங்க இப்போ ஏ பார் பிசி இக்கோல்டு நைன் த்ரீ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஒன் தேர்ட்டி த்ரீ ஓகேவா சரி இப்போ பாருங்கள் இங்கே நைனு தேர்ட்டி சிக்ஸு ஆமாம் எல்லாமே வந்து நைனோட ஃபேக்டர் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையா எல்லாமே வந்து டிவைட் ஆகும் அதனால் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஒன் ஆர் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது இங்கே நைன் இருக்குது அப்போ இதை ஃபோர் ஆமெண்ட் அப்போ என்ன வரும் ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ மைனஸ் ஃபோர் ஆர் ஒன்னா எயிட்டி ஒன் இருக்குது அங்கே நைன் இருக்குது அப்போ ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் நைன் ஆர் ஒன்னா அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது செகண்ட் ரோவில் ஜி இதை ஜீரோ ஆயிடும் அடுத்து சிக்ஸ் மைனஸ் டுவெல் மைனஸ் சிக்ஸ் ஆயிரும் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ ஆயிரும் ஒன் தேர்ட்டி த்ரீ மைனஸ் ஃபார்ட்டி உனக்கு மைனஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ அடுத்தபடியா எயிட்டி ஒன் மைனஸ் எயிட்டி ஒன் ஜீரோ ஓகேவா நைன் மைனஸ் நைன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் மைனஸ் எயிட்டீன் ஒன் மைனஸ் நைன் மைனஸ் எய்ட்டு

சேம் சைன் இருக்கனால மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா ஆர் த்ரீ எழுதிக்கோங்க ஜீரோ மைனஸ் எயிட்டீன் மைனஸ் எயிட் மைனஸ் த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஆர் டூவை மைனஸ் த்ரீயால் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுங்கள் சீரோ எயிட்டீன் நைன் த்ரீ சிக்ஸ்டி நைனா ஆட் பண்ணுங்கள் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன்னா ஓகேவா இப்போ இது என்ன ஃபார்ம் எக்வாலன் ஃபார்ம் இட் இஸ் அண்ட் எக்வாலன் ஃபார்ம் ஸோ அப்போ ரிமைனிங் ஈக்குவேஷன் என்ன நைன் ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ் பி மைனஸ் த்ரீ சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ சி ஈக்குவல் டு ஒன்று சி ஈக்குவடு ஒன்றுன்னு சொல்லி ஈக்குவேஷன் டூவில் சப்ஜெக்ட் பண்ணலாமா என்ன வரும் மைனஸ் சிக்ஸ் பி மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ இப்போ மைனஸ் சிக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ அப்போ மைனஸ் ஒன் டுவெண்ட்டி இப்போ பி இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஆயிருமா பி இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி சி இஸ் ஈக்குவல் ஒன்றுன்னு சொல்லி ஈக்குவேஷன் ஒன்னில் சொல்லி பண்ணுங்கள் நைன் ஏ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல்டு சிக்ஸ்டி ஃபோரா சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்ட்டி ஒன்று வந்து போனால் மைனஸ் ஆயிடும் அப்போ சிக்ஸ்ட்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்ட்டி ஒன் தேர்ட்டி த்ரீ நைன் இயர்ஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீயா ஏ வேலி பி வேலி சி வேலூர் தூக்கி ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ஈக்குவேஷனை போடலாமா இப்போ வெலாசிட்டி ஈக்குவேஷன் சப்ஸ்ட் பண்ணால் என்ன வரும் வெலாசிட்டி ஆஃப் டைஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ டி ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி டி ப்ளஸ் ஒன்னாக இதுதான் வெலாசிட்டி ஈக்குவேஷன் ராக்கெட்டோட வெலாசிட்டி ஈக்குவேஷன் என்ன கொஷின் கேட்குறாங்க ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் வெலாசிட்டி என்னென்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் டு டீக்கு பல ஃபிஃப்டின் போடுங்க ஒன் பை த்ரீ இன்ட்டு டீக்கு ஃபிஃப்டின் போட்டால் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ட்வெண்ட்டி இன்ட்டு ஃபிஃப்டின் ப்ளஸ் ஒன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீயா டிவைட் பண்ணா செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபிஃப்டீன் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன்னா செவன்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி என்ன த்ரீ சவன்டி சிக்ஸ் மைல்ஸ் பர் என்னது செகண்ட் ஸோ அந்த ராக்கெட்டோட ஸ்பீடு வந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் எப்படி இருக்கோம் த்ரீ சவன்டி சிக்ஸ் மைல்ஸ் பர் என்னது செகண்டாக இருக்கும் ஓகேவா தேங்க் யூ